உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். வருகிற ஜனவரி 27 முதல் 29 வரை நடைபெறும் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சியின் முன்னோட்ட விழா கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அமைச்சர் ஓ எஸ் மணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முதன்மைச் செயலர் மற்றும் ஜவுளித்துறையினர் பங்கேற்றனர். முன்னதாக அமைச்சர் எஸ்பி வேலுமணி, ஓ எஸ் மணியன் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சிக்கான லோகோ, குறும்படம் மற்றும் இணையதளம் ஆகியவற்றை வெளியிட்டனர். கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் பேசும் பொழுது, அம்மாவின் அரசு எடப்பாடி அரசு ஜவுளித்துறையில் நெசவாளர் மட்டுமன்றி கைத்தறி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்து வருகிறது. உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் வகையில் இந்த முன்னோட்ட நிகழ்வு நடைபெறுகிறது. வேளாண் துறைக்கு அடுத்து கைத்தறித்துறை இரண்டாம் இடம். நாளுக்கு நாள் உற்பத்தியில் ஏற்றுமதியில் தன்னிறைவை பெற்றுள்ளோம். இந்தியாவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. நாட்டில் ஒரு மாநிலம் பன்னாட்டு கண்காட்சியை நடத்துவது இதுதான் முதல் முறை. ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கைகளை முதல்வர் கடிதம் மற்றும் நேரடியாக மத்திய அரசிடம் பேசியுள்ளார். உங்களது கோரிக்கை நிறைவேற நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.